அப்பா அப்பத்தா சமையல் வந்து பேசுறேன். அப்பத்தா தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து 3 to 5 வரைக்கும் என்ன சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஒரு பட்டியல், உணவு பட்டியலாம் நம்ம எடுத்துக்குவோம். இதுல எந்த மாற்றம் இல்லப்பா. 3 to 5 நம்ம குழந்தைங்க பள்ளியிடத்தை சேர்த்துருவோம். எல்கேஜி யூகேஜின்னு அவங்க வந்து ஃபார்ம் ஆகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க வளர்ந்த நம்ம குழந்தைகள். அதனால இந்த உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையுமே அப்படியே சாப்பிட பழகிடணும். கடைஞ்சி கொடுத்தோ அது மாதிரி மிக்சர் அடிச்சு இந்த இது தேவையே இல்லை, ஏன்னா அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க. அப்படிங்கும்போது எப்பவும் குழந்தை, அதாவது 3 இருந்தாலும் 6 இருந்தாலுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், 3 குழந்தைக்கும் கூட ஆரம்பிக்கும் போது கூட எந்திரிச்ச உடனே பல்லு வலிக்கிட்டு உடனடியாக கொஞ்சம் கூட சுடுதண்ணி குடிச்சிடணும். அதாவது ஒரு 20 ml 25 ml ஆச்சும் சுடுதண்ணி குடிச்சிடணும். அதுக்கு பிறகு இரவு ஊற வைத்த கிறிஸ்மஸ் பழத்தை அடிக்காமல் ஜூஸ் பண்ணாமல் அப்படியே அள்ளி சாப்பிட பழகணும். 2வது 3வது என்ன செய்யணும், காலைக்கடன்களை முடிக்க அவங்களுக்கு பழகணும். போய் கட்டாயம் நீ போய் பாத்ரூமில் உட்காரு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை என்ன சொல்லுவாங்க, எனக்கு வரலம்பாங்க, நீ போய் உட்காரு வரும்பாங்க. அப்படி நம்ம பழகிடணும். ஆரம்ப நாளில் வந்து இப்போ நம்ம அதாவது நம்ம மடியில் இருந்து வச்சுருங்க, இல்லைனா கீழே படுக்கும்போது இருந்து வச்சுருவாங்க செய்வாங்க. அது நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ புதுசாக அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறோம், ஸ்கூலுக்கு போக போகிறாங்க அப்படிங்கும்போது பாத்ரூமில் கொண்டு உட்கார வச்சுக்கும்போது உட்கார மாட்டாங்க, பயப்படுவாங்க, இங்கே உட்கார மாட்டாங்க, விழுந்துருவோம் செஞ்சுருவோம் மாதிரி பயப்படுவாங்க. நம்ம கிட்டக்கே இருந்து பொறுமையாக அவங்களுக்கு அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அரை மணி நேரம் கூட வெயிட் பண்ணி உட்காருப்பா, ஒன்றும் பிரச்சனை, அம்மா அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிறீங்க, அப்பா கையை பிடிச்சின்னு பிடிச்சிக்கிட்டு பாத்ரூமில் இருக்க முத பழகணும். இப்போ அவங்க போயிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு குளிக்க வச்சு உடனே மாற்றி சீர் பள்ளி சீருடையோ இல்லை கலர் உடைகளோ மாற்றிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன செய்யணும்னா சாமி கும்பிட பழக்கத்தை முதல்ல உண்டாக்கி விட்டணும். காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்களை முடித்த பிறகு, அதாவது சுடுதண்ணி குடித்து கிறிஸ்மஸ் பழம் சாப்பிட்டு காலை கடன் முடித்து குளிக்க வச்சு சீருடை மாற்றி சாமி கும்பிட பழக்கத்தை கட்டாயம் நீங்கள் பழக்கியே ஆகணும். சாமி கும்பிட்ட பிறகு உக்கி போட்டு பழகணும் கட்டாயம். 9 பிள்ளை நம்ம வந்து எக்ஸசைஸாகவே அதை சாமி கும்பிட்ட பிறகு 9 உக்கி போட்டு பழகிடணும். சாமி உக்கி போட்டு பழகின பிறகு கீழே அமர்ந்து சாப்பிட பழக்கணும். அந்த காலை உணவை வந்து கீழே உட்காந்து சம்மணக்கால் போட்டு நம்ம சாப்பிட பழகணும். குனிஞ்சு சாப்பிட பழகணும், சிந்தாமல் சாப்பிட பழகணும். இந்த 2 பழக்கத்தை ஆரம்பத்துலேருந்து நம்ம கொண்டு வரணும். சிந்திருச்சுன்னா இந்த பாரு சிந்திட்ட பாரு, அது இனிமேல் சிந்தக்கூடாது, சிந்தாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் முறையில் நம்ம கொண்டு வரணும். அப்போ பிள்ளைகளுக்கும் தெரியும் உணவு வீணாக்கக்கூடாது, சிந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அம்மா வைவாங்க அப்பா வைவாங்க சாமி அடிப்பார் இப்படி நம்ம சொல்லி கண்டிஷன் பண்ணணும்னா நல்ல பழக்கங்கள் ஆரம்ப நிலையிலேருந்து நம்மகிட்ட வந்துடும். 8:30 கிட்டத்தட்ட இப்போ வந்து 8:30 பிள்ளைகள் போயிடுறாங்க. அதனால் இவங்களை வந்து துரிதம் நம்ம துரிதமாக எவ்வளோ வேகமாக நம்ம அவங்கள ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறோமோ கொண்டாந்துடணும். 8 அவங்களே நம்ம சாப்பிட பழகிடணும். தோசையோ இட்லியோ சாதமோ ஏதோ ஒன்று டைரெக்டாக அவங்களே அள்ளி சாப்பிட பழகணும். இல்லை முடியலையா கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊட்டி பழகி விட்டுறோம், ஊட்டி விட்டுடுறோம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம்னாப்பா இது அதாவது 3 குழந்தையிலேருந்து இட்லி தோசை நம்ம வீட்டில் உண்டான சாப்பிட்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கும் மேலே ஒரு படி போக குடும்பத்தார் எல்லாருமே வெயில்காலமாக இருந்தால் இரவு இடித்து கம்பங்கூழாக கிண்டி வைத்ததை அந்த வந்து காலையில் வந்து கம்பங்கூழாக எல்லாருமே நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தையும் பழகிக்கும். கம்பங்கூழை கரைச்சி மோர் விட்டு அதுக்கு ஊறுகாயோ 2 சின்ன வெங்காயமோ இல்லை ஏதோ ஒரு கூட்டோ வச்சு சாப்பிட்டோம்னா 2 குடிச்சா போதும். 200 ml அந்த ரெண்டு கிளாஸு கம்பங்கூழ் குடித்தாலே போதும் நம்ம குழந்தைகளுக்கு சத்தான உணவு கூட. இதை சாப்பிட்டுட்டு அவங்க போகிறாங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம மத்தியானம் லஞ்சை கொடுத்து விட்டுறோம். மத்தியானம் லஞ்சை வந்து கட்டாயம் நீங்கள் சாதமே கொடுத்து விட்டுருங்க. இட்லி தோசைங்கிறது வேணாம் குழந்தைங்களுக்கு, சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி லெமன் ரைஸ் அவங்களுக்கு பிடிச்ச சாதத்தை ஏதோ ஒரு சாதத்தை செஞ்சு, காய்கறிகளை சாப்பிட்லைன்னா காய்கறிகளை அந்த சாதத்தில் போட்டு விரவி அதை கொடுத்து விட்டுறோம். அப்போ காய்கறிகளை ஆரம்ப நாள்லேருந்து எல்லா காய்கறிகளும் சாப்பிட பழகணும். முருங்கைக்காயிலேருந்து புடலங்காயிலேருந்து கூட்டு வச்சு அதுகளுக்கு சாப்பாடை நம்ம பழக்கி விட்டுறணும். இந்த முறையில் வந்து காய்கறிகளை பழகிட்டோம். இப்போ 12:30 லஞ்ச் அப்படிங்கும்போது காலையில் அவங்க கம்பம் கொண்டு அதை கொஞ்சமாக அதை சாப்பிட்டு பாருங்கள், அவசரத்தில் லஞ்ச் சாப்பிட்றவங்க தானே. அதனால் மத்தியான சாப்பாடு வந்து அவங்க டக்குன்னு எல்லாமே நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான என்னன்னுப்பா, குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா காப்பி டீ நீங்கள் கொடுக்கவே கூடாது, கட்டாயம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு பதில் அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் வந்துட்டு வச்சுக்கலேன், ஒரு 5 ஆயிடுச்சு வச்சுக்கலேன், நைட்டில் செஞ்ச சாதத்தில் இருந்துச்சுன்னா அதை மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதை நீராகாரமாக அதை நீங்கள் இது பண்ணி காலையில் எந்திரிச்சோடனே நீராகாரம் கொஞ்சம் வெந்தயம் இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு அப்படி கொடுத்து பழகினா அது உடம்புக்கு நல்லது. கட்டாயம் காப்பி டீ நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்களும் குடிக்காதீங்க. அப்போ அதுக்கு பண்ணப்பா 12:30 சாப்பாடு, 12:30 முன்னாடி ஒரு 11 ஸ்நாக்ஸ்னு ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், என்னோட வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் வந்து என்னென்ன தின்பண்டங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த தின்பண்டக வகைகளில் ஏதாச்சும் ஒன்று உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுங்க.
மற்றபடி பாக்கெட் சிஸ்டம்லாம் வாங்கி கொடுக்க வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன். இது போக வீட்டில் நம்ம என்ன செய்யணும், முதல் நாளையே கூட முடிஞ்சுனா கூட சுண்டல் வகைகள் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா 3 வயசுக்கு மேலே 5 வயசு வரைக்கும் எல்லா பழமே எல்லாமே ரெடியாயிரும் குழந்தைங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏதோ கொண்டக்கடலையோ பட்டாணியோ இது காராமணியோ கடலைப்பருப்போ ஏதோ ஒன்று ஊற வச்சு அதை சுண்டலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு 11 மணிக்கு. அது தவிர நான் அறிமுகம் பண்ண இந்த தின்பண்டங்கள் ஏதோ ஒன்று அவங்களுக்கு அறிவு பண்ணி கொடுக்கலாம். மத்தியானம் அவங்க சாப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க சாப்பிடும்போது நீங்கள் இங்கேருந்து சொல்லி அனுப்பணும், பாட்டில் தண்ணி கொடுத்துருக்கப்ப தண்ணி நிறைய குடிப்பான்னு சொல்லணும். அந்த மாதிரி அங்கே பள்ளிக்கூடத்துலையுமேயும் பாத்ரூம் போகிறதுக்கு அவங்கள வந்து அலோவ் பண்ண சொல்லணும், இவங்களையும் போக சொல்லணும், அடைக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும். கட்டாயம் டீச்சர்ட்ட கேட்டு போகணுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி அதை பழக்கம் பண்ணிடுங்க. இல்லை வீட்டுக்கு வந்த பிறகு போ முத போய் கை கால் கழுவு, முகம் கழுவு, பாத்ரூம் போயிட்டு வேற உடம்பு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் உனக்கு வந்து உனக்கு பாலோ காப்பியோ நான் பாலோ ஏதோ செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ வந்துட்டாங்க, 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 4:30 மணிக்கு மேலே நம்ம என்ன சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் ஏதாச்சும் பல வகைகள் இருந்துச்சுன்னா பப்பாளி பழமோ கொய்யா பழமோ சப்போட்டாவோ வாழைப்பழமோ ஏதாவது 2 பழங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பாலாத்தி கொடுக்கலாம். இல்லை அது இல்லையா, இதுக்கு முன்னாடி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேப்ப தோசை, கம்பு தோசை, சோள தோசை, லைட்டாக 2 தோசை அந்த மாதிரி கொடுக்கணும். அதை சாப்பிட விட்டு ஒரு 1/2 டம்ளர் பால், நிறைய பால்லாம் கொடுக்காதீங்க. 100 ml பால் இருந்தாலே போதுமானது. 1 டம்ளர் நிறைய பால் கொடுத்து அப்படிங்கிறது வேணாம். அவங்களுக்கு வந்து கழுத்து வரைக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணுங்கிற அவங்களுக்கு வேறு உங்களுக்கு வழி இல்லாமல் அவங்களுக்கு பயத்துட்டு பிடிச்சி வச்சுருவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு வந்து எப்போவுமே அரை சாப்பாடு வயிற்றுக்கு கொடுத்து அரை சாப்பாடு அரை வயிற்றுக்கு மேலே தண்ணிங்கும் போது அதே அவங்களுக்கு இனப்பான சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்து பழகணும். அந்த மாதிரி முறையான சாப்பாடு கொடுக்கும்போது அளவுக்கு மீறி நம்ம பிள்ளைங்க வந்து புஷ்டியாக வரப்போகிறது கிடையாது. ரொம்ப கரெக்டாக அழியினாவும் நல்லா பார்க்குறக்கு ரொம்ப அழகான உடல்வாகோட அந்த அமைப்பு கிடச்சி போகும். அதனால் இந்த மாதிரி சாப்பாடு கரெக்டாக அவங்க டியூஷன் போயிட்டு வர்றாங்க, இல்லை வீட்டு பாடம் முடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இடைப்பட்ட நேரங்கள் அவங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா அரை மணி நேரம் வெளியே நல்லா ஓடி ஆடி விளையாட விடுங்க. டிவி பார்க்க விடாதீங்க, செல்ஃபோன் பார்க்க விடாதீங்க, வெளியே ஓடி விளையாண்டாங்கனாவே இந்த சாயந்தரம் 4:30 மணிக்கு வந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து நல்லா ஜீரணமாயிரும். அப்போ வேர்வை நிறைய வரும், அப்போ அவங்களுக்கு சீக்கிரமே பசிச்சிரும், இன்னும் நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. திருப்பி வந்து அவங்க டியூஷன் போயிட்டு வந்து படிச்சுட்டு படுக்கும்போது 8 மணிக்குள்ளே 8:30 நம்ம சாப்பாடு கொடுத்துருவோம்னா அளவாக சாப்பிட்டு டக்குன்னு தூக்கத்துக்கு போயிடுவாங்க. இந்த உணவு முறைகளையும் இந்த பழக்க வழக்கங்களையும் நம்ம கொண்டாந்துட்டோம்னாவே ஆரம்பத்திலேருந்து கொண்டு வந்துருப்பேன் நம்மளுக்கு தலைவலிங்கிறது இல்லாமல் போயிடும். பிள்ளைகளும் கரெக்டாக பழகி ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்க. நம்ம வேறு உணவு கொடுத்தாலுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கப்பா. அதனால் இந்த எல்லா முறைகளும் உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ என் பேரன் பாரு நான் பெருமைக்கு சொல்லலப்பா, 3-4 வயசு ஆகுது, கம்மங்கள் கிட்ட நான் காலையில் எந்த சொல்லு கம்மங்கள் குடிக்கிறேன் குடிச்சிருவோம்னு சொல்லிடுவான். அது மாதிரி கேப்ப தோசையோ என்ன தோசைனாலும் சாப்பிடுவோம்ப்பா. மத்தியானம் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் கரெக்டாக சாப்பிடுவோம். ஆரம்பத்தில் வந்து குழந்தைகளை பழக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை நம்ம வந்து சிரமமாக பார்க்காம கர்ம சிரத்தையாக நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. இதில் வேற ஒன்றும் நம்ம சொல்கிறது இல்லைப்பா, எல்லாமே குறிப்பாக எழுதி வச்சது எங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 1-2 கூட மறக்கக்கூடாது. நான் இவ்வளோ தூரம் சொன்னியுமே திருப்பி கூட கேட்பாங்க கமெண்ட்ஸில், இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாம். கேட்கறது ரொம்ப சந்தோஷம்தான். என்னோட வயசுக்கு என்னோடய மெமரி பவர் இருக்கிற அளவுக்கு தேவையானது பூரா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுலேயும் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு படலை அப்படின்னா உங்களோட ஐடியா பண்ணி கேளுங்க, சந்தேகங்களை கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.